இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தொலைக்காட்சி வழியாக, இணையதளங்கள் வழியாக இந்த மாதாந்திர பண்டிகை ஜூன் மாதம் முதலாம் தேதி இந்த சிறப்பு வாக்குத்தத்தை ஆராதனை பங்கு பெறுகின்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனை நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக நாம் யாவரும் ஜபம் செய்வோம். ஜபம் பண்ண கிடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வின் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நீரில் தந்து வருகின்ற ஜீவன் சுகம் பலத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவர் முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்கள் அனைவரையும் நீர் பெயர் பெறாக குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் எழுந்து நின்று கீதங்கள் நான்காவது பாடல், கீதங்கள் நான்கு பாமாலை ஆறு பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரே என்ற பாடல்.
ஜெபம் பண்ண கிடவும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே நாம் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமாக. பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இறுதி யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பிக்க விரோதமாக குற்றம் செய்தோம். சேர்த்தைகளை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச்சத வாக்குத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும், தப்பிதங்களை அடிமேல் பொறுமையாயிரும், பாவத்தை நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும் மிக இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்து மயமே உண்டாகும்படி நான் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புதிதாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமை கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படும் தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மறுவச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகால் கடைசியில் நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தை நாம் செய்வதற்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோட்டுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த முழுவதாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்து அருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நூற்று முப்பத்தி எட்டாம் சங்கீதம். நூற்று முப்பத்து எட்டாம் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு ரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். தேசி உட்காரங்கள். சிறப்பு பாடல்.
கன்வென்ஷன் கீதங்களிலே 562 பாடல். கன்வென்ஷன் கீதம் 562. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவர் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார் என்ற பாடல். இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் கலக்கமான நிலைகளாக இருந்தாலும், பயப்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உறுதியானது. விரைவாக நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கன்வென்ஷன் 562. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவான். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவான். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவான். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவான். மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2 வசனம் 1-8 வரை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் 2 வசனம் 1-8 வரை. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதும் ஆகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரம் அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக.
பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாலே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். வாசிக்கும் முறையாக குறிக்கப்பட்ட வேத படம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சரண பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். துரைக்குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கனிமேலானது உற்பத்தி பிறந்தார். பந்துபாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவரை உண்டு மறித்து அடக்கமிடப்பட்டு பாதாள எழுந்தார். மூன்றாம் நாள் மறித்தோடு எழுந்தெழினார். பரவனுக்கேறி சரண பிதாவாகிய வலது மாசு விட்டிருக்கிறார். அவர் உயிரிழோரி மறித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பசுதோண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி நோய்களும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேச உட்கார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்தின் நிறைவான பாதுகாவலையும் பராமரிப்பையும் நல் ஆலோசனைகளையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பாராக. இணைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமாக நன்மைகளை கத்ததாமை கிருவியாக உங்களுடைய வாழ்விலே அருளி செய்வாராக. இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலன் யோவான் எழுதிய இரண்டாம் நிருபம் எட்டாம் வசனம். இரண்டு யோவான் வசனம் எட்டு. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய வாழ்விலே பலனை பெற்றுக்கொள்வது, பரிசை பெற்றுக்கொள்வது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவம். யார் எந்த வேலை செய்தாலும் அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நன்றாக படித்து பரீட்சை எழுதிய பிள்ளைகள் நல்ல மார்க்குகளை எடுக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல பலன், ஒரு சந்தோஷம். அதுபோல் நல்ல ஒரு விளையாட்டு வீரன் கடினமாக உழைத்து பரீட்சை எடுக்கிறான், போட்டி நாளென்று வெற்றி அடைகிறான், அது ஒரு உன்னதம். அந்த பலன் அடைவதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்தில் பயிரிடுகின்றான். பயிரிட்டு சில மாதங்கள் நன்றாக உழைக்கின்றான். கடைசியிலே அதனுடைய பலன் கிடைக்கின்ற பொழுது சந்தோஷம் அடைகின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். யாருக்குமே உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்வது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வாழ்விலும் நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்கைகளின் பலனை பெற்றுக்கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்படி என்றால் யோவானுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொருவரும் நம்முடைய செய்கைகளின் பலனை பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான். அதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக பலனை பெறாத மக்களை குறித்து முதல்ல பார்ப்போம். எதிர்மறையாக பார்த்துட்டு பிறகு நாம் இதுக்கு வரலாம். செய்கைகளின் பலனை பெற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம், அது யாருன்னா இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் செய்கைகளின் பலனை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றிலே இவர் வாசிக்கிறோம். எண்ணாகமம் பதினான்காம் அதிகாரம்
29 மற்றும் 30 வசனங்கள். எண்ணாகமம் 14:29-30. இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் வனாந்தரத்தில் விழும். எப்புனேன் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலருடைய வரலாறு நமக்கு தெரியும். எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறி பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் போனாங்க. ஆனால் புறப்பட்டதிலே 20 வயசு தாண்டின ஒருத்தரும் போய் சேரலை. 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் போய் சேர்ந்தாங்களே தவிர 20 வயதுக்கு மேற்பட்டதில் ஒருத்தரும் போய் சேரலை. ரெண்டே ரெண்டு விதிவிலக்கு, ஒன்று காலேப் மற்றொன்று யோசுவா. காலேபையும் யோசுவாவையும் தவிர 20 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தரும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளவில்லை. எதுக்கு புறப்பட்டார்களோ அந்த உன்னதமான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது எகிப்து தேசத்தில் இருக்கும்போது இந்த அடிமைத்தனம் வேண்டாம், நாங்கள் சுதந்திர நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. நல்ல ஒரு தீர்மானம். இந்த அடிமைத்தன வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், இந்த நாட்டை விட்டு நாங்கள் எங்களுடைய சுய தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு போகிறோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நல்ல ஒரு செய்கை. வனாந்தரத்தில் பிரயாணமாக செல்லும்போது நிறைய பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று அவர்கள் தீர்மானித்து, பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல கானானுக்கு போனோம், சுதந்திர நாட்டுக்கு போனோம் என்று அவர்கள் அங்கே முடிவெடுத்து அங்கே தீர்மானித்து முன்னேறுகின்றார்கள். நல்ல ஒரு செய்கை. பஸ்கா இரவிலே அவர்கள் ஆட்டுக்கடாவை அடித்து அந்த புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த பஸ்கா விருந்தை ஆசரித்தார்கள். நல்ல ஒரு செய்கை, நல்ல ஒரு தீர்மானம். பின்னர் பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி வந்தபொழுது, முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை. அப்போது விசுவாசத்தோடு செங்கடலை கடந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி புதிய தேசத்துக்கு போக அருமையான தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படவும் செய்தாங்க இல்லையா, செயல்பட்டார்கள். ஆனால் அந்த செய்கையின் பூரண பலனை பெறலை. இடைப்பட்ட காலத்திலே முறுமுறுத்தார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள். அங்கே மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் கலகம் செய்தார்கள், அவிசுவாசம் கொண்டார்கள். இவ்வாறாக அவருடைய வாழ்விலே நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. நல்ல தீர்மானம் எடுத்து செயல்பட்டார்கள், செயல்பட ஆரம்பித்தார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. நல்ல தீர்மானம் எடுத்து செயல்பட்டவர்கள் கானான் போய் சேரலை. ஏன் கானான் போய் சேரவில்லை? அவர்கள் அங்கே ஆண்டவர் மீது தளராத விசுவாசம் கொள்ளவில்லை. கடைசி பொறியந்தும் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. கடைசி பொறிந்து நிலை நிற்காதபடி இடையிலே அவிசுவாசம் கொண்டவர்களாக முறுமுறுக்கின்ற மக்களாக மாறிப்போனார்கள். அதனால் பூரண பலனை பெறலை. இவர்கள் ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தோம், பலனை பெற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளாக இந்த இஸ்ரவேல் மக்கள் மாறிப்போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் அன்பானவர்களை, நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறோம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆராதனைகளிலே நம்ம பங்கு பெறுறோம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள் நமக்கு தர எதிர்பார்க்கின்ற பூரண பலனை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறோம். சிறு பேர் மக்களும் நல்ல தீர்மானம் பண்ணாங்க, பாலும் தேன் ஓடும் கானானுக்கு போனோம், நல்ல தீர்மானம் எடுத்தாங்க, செயல்பட ஆரம்பித்தாங்க, நல்ல ஆரம்பம்தான். ஆனால் அந்த பலனை பெறலை, கானானுக்கு போய் சேரலை. ரெண்டு பேரை தவிர எல்லாரும் மனாந்தத்தில் மாண்டு போகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பூரண பலனை பெறாமல் அங்கே ஆண்டவர் நமக்கு அருளிச்சை செய்ய இருக்கின்ற உன்னதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூரணமாக பெற்றுக்கொள்ளாதபடி, நம்முடைய வாழ்விலே நாம் வீழ்ச்சியடையாதபடி எச்சரிக்கையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் இந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய முறுமுறுப்பு, அவிசுவாசம், அவருடைய கலக குணம்
காரணமாக அமைந்தது. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே கர்த்தர் மீது தளராத விசுவாசம் கொண்டு பூரண பலனை அவருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்ல நம்ம அழைக்கப்படுறோம். பலனை பெறாதவர்களை பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள். பலனை பெற்றவர்களை நான் பார்க்குறோம். நான் ஏற்கனவே இந்த முதல் குறிப்பில் சொன்னபடி காலேபும் யோசுவாவும் அங்கே போகிறாங்க. ஏனென்றால் அவர்கள் இருவரும் விசுவாசம் வைத்தார்கள். 12 உளவாளிகள் போய் கானானை பார்க்கும்போது யோசுவாவும் காலேபும் போகிறாங்க. 10 உளவாளிகள் சொல்கிறாங்க அந்த நாட்டை பிடிக்கவே முடியாது, ராட்சதர் மாதிரி இருக்கிறாங்க, பெரிய பெரிய கோட்டைகள், நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க, அவளை பிடிக்கவே முடியாது, செழிப்பான தேசம் உண்மைதான், ஆனால் கானானை கைப்பற்ற முடியாது, நாம் தோல்வி அடைவோம், அழிந்து போவோங்கிறாங்க 10 பேர். யோசுவாவும் காலேபும் மட்டும் இல்லை, நாம் வெற்றி கொள்வோம், இந்த ஆண்டவர் மகத்துவமானவர் என்று விசுவாசோடு சொல்கிறாங்க. இப்போ மற்ற எல்லாரும் சூழ்நிலையை பார்க்குறாங்க, சூழ்நிலை பார்த்து சரி வராது, நம்ம ஜெயிக்க முடியாது, அழிந்து போவோங்கிறாங்க. மற்ற எல்லாரும் 10 பேரும் அவங்க கூட எல்லா மக்களும் சேர்ந்துக்கிட்டுறாங்க. எல்லாரும் ஆமா சாமி என்று நாம் அந்த நாட்டில் ஜெயிக்க முடியாது என்று அவர் கூப்பாடு போடுகிறார். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், அவர் நம்ம வெற்றியை தருவார் என்று நம்புகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பிறகு அந்த பூரண பலனை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ இஸ்ரவேலர் அத்தனை மக்களில் 20 வயசை தாண்டி அத்தனை பேரிலே பூரண பலனை பெற்றுக்கொண்டவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான், காலேபும் யோசுவாவும். இன்னொரு சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தை பார்க்கணும். காலேபும் யோசுவாவும் அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள என்ன காரணம் இருந்தனா, சூழ்நிலை விட கடவுள் பெரியவர் நம்புகிறாங்க. சுற்றுப்புற சூழ்நிலையை விட கடவுள் பெரியவர் வல்லவர் நம்பினதுனால காலேபும் யோசுவாவும் பூரண பலனை பெற்றாங்க. இன்றைக்கி நம்முடைய நாட்டின் சூழ்நிலைகள் சுற்றிலும் பார்க்கும்போது பயங்கரமாக தான் இருக்குது, சுற்றிலும் உள்ள சூழ்நிலை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, ஆனால் சுற்றிலும் உள்ள சூழ்நிலை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர் நம்பி நாம் செயலாற்ற நாம் அழைக்கப்படுறோம். ஒன்று. இன்னொன்று ரூத்துடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நல்ல அழகான ஒரு வசனம் வருது பார்த்துக்கிட்டுங்க, அந்த பலனை பற்றி. ரூத்தின் சரித்திரம் 2:12 வசனம், உன் செய்கைக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவருக்கு உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. செய்கைக்கு தக்க பூர்ண பலனை பெற்றவள் ரூத் இல்லையா, அந்த செய்கைக்கு தக்க பூர்ண பலனை அவர் பெற்றுக்கொண்டார். நீ பார்த்தீங்கன்னா காரணம் என்ன, முதலாவது அவருடைய தியாகம், தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய பெற்றோரை விட்டு, உடன் பிறந்தோரை விட்டு, உறவினரை விட்டு, தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு புறப்பட்டு செல்கிறார். இத்தனைக்கு நகோமி சொல்கிறா, இல்லைம்மா நீ உன்னுடைய நாட்டில் இருந்துக்க, இங்கே இன்னொரு மறுமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்து என்று மாமியாகிய நகோமி அவளுக்கு பூர்ண உரிமை கொடுத்துட்றா. பார்த்தீங்கன்னா அவளுடைய சகோதரி ஓர்பாள் நகோமியுடைய இன்னொரு மகனை திருமணம் செய்தவள், அவள் மாமியார் சொன்னோடனே அப்படியே தன்னுடைய தேசத்துக்கு போயிடுறா. ஆனால் ரூத் எந்த சூழ்நிலையிலும் மாமியார் சொன்னாலும் சரி, தன்னுடைய சகோதரி அங்கே மாமியாரை கைவிட்டு சொந்த தேசத்துக்கு போனாலும் சரி, தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நின்றாள். இந்த தியாக வாழ்வுக்கு அவள் தயாராயிட்டாள். என் ஜனம், என் நாடு, என் தெய்வம் ஒன்று வேண்டாம், நீரும் உம்முடைய ஜனங்களும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய நாடு என்னுடைய நாடு, அங்கே உம்மோடு நான் வாழ்வேன், உம்மோடு மறிப்பேன். ஒரு தியாகமான அவளுடைய தீர்மானம், அதுக்கு பலனை அவள் பெற்றுக்கொண்டாள். இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்துடைய ரூத் 2:2 வசனத்தில், மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, தன்னுடைய மாமியாரை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதுக்கு இவள் என் மகளே போ என்றாள். அப்போ மாமியாரோட தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய தேசத்தாங்க மக்களை விட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் தொடர்ந்து மாமியாரை பராமரிக்கின்ற பொறுப்பு இருக்குது, வயோதிப மாமியாரை வேலை செய்ய அனுப்ப முடியாது. அப்போ அவர் அவளை பராமரிப்பதற்கு இவள் உழைத்து ஆக வேண்டும், வயலுக்கு சென்று அறுவடை செய்தாக வேண்டும், அல்ல அதற்குரிய காலகட்டங்களிலே என்னென்ன வேலை உண்டோ அதை செய்தாக வேண்டும். இப்போ மாமியாரை பராமரிப்பதற்காக அவள் வேலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றாள். அந்த சூழ்நிலையில் தான் இந்த போவாசை சந்திக்கிறார். அவன் சொல்கிறான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாரா. அன்பார்ந்தவர்களே,
பூரண பலனை பெற்றுக்கொண்டதில் ஏற்கனவே பார்த்தோம் காலேப் யோசுவா அவங்க சூழ்நிலை எல்லாத்தையும் விட கடவுளை அதிகமாக நம்பினாங்க, அதனால் பூரண பலனை பெற்றுக்கொண்டார்கள். ரூத் தியாக குணம், தியாகத்தோடு தன்னுடைய மாமியை பின்பற்றி வருகின்றாள். இன்னொன்று மாமியை பராமரிக்க வேண்டும் என்ற அவருடைய அன்புள்ள குணம், அவருடைய அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் காலேப் யோசுவாவை போல ஆண்டவரை முழுமையாக பற்றி கொள்பவர்களாக, ரூத்தை போல தியாக சிந்தையும் அன்பும் கொண்டவர்களாக நான் வாழும்போது பூரண பலனை, நம்முடைய செய்கைக்கு தக்க பூரண பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக பலனை பெறாதவர்களை பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் நல்ல ஆரம்பம்தான், கானான் தேசத்துக்கு போகணுன்னு ஆர்வத்தோடு புறப்பட்டாங்க, செயல்பட்டாங்க, ஆனால் பாதியிலே அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது, பலனை பெறாமல் போய்விட்டார்கள். பலனை பெற்றதில் காலபை பார்த்தோம், யோசாவை பார்த்தோம், ரூத்தை பார்த்தோம், அவருடைய நல்ல குணாதிசயங்களை பற்றிக்கொள்ள அழைக்கப்படுறோம். இந்த பிரசங்க வசனத்தில் ஒரு எச்சரிக்கையாக இருங்கள்னு வார்த்தை இருக்குது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ நம்ம நல்ல ஒரு ஆரம்பம் ஆரம்பித்த உடனே பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பலன் கிடைச்சிரும் என்பது அல்ல. இஸ்ரவேல் மக்களைப் போல நல்ல ஆரம்பம் ஆரம்பித்தும் பலனை இழந்து போகலாம். எனவே நாம் பூரண பலனை பெற வேண்டும் என்றால் எச்சரிக்கையோடு இருக்க நாம் அழைக்கப்படுறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். பார்த்துக்கிடுங்க, மார்க் 13 அதிகாரத்தில் இயேசுடைய ஒரு அழகான பிரசங்கம் இருக்குது. அந்த நீண்ட பிரசங்கத்தில் அவர் சொல்கிறாரு 5 வசனத்தில், மார்க் 13:5, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். 9 வசனம், நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். 23 வசனம், நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். 33 வசனம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு போதிக்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த உலகத்தில் ஏமாற்றுகின்ற மக்கள் ஏராளம் வருவாங்க, ஏராளமான ஊழியக்காரங்க வந்து ஏமாற்றுவாங்க, ஏராளமான சூழ்நிலைகள் வந்து உங்களை அங்கே விழத்தெள்ள, இந்த வாழ்விலை நீங்கள் பின்மாற்றம் அடைய, பூரண பலனை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் விழுந்து போக பல சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இல்லையா, ஏராளமான அங்கே ஆவிக்குரிய சூழ்நிலைகளிலே இங்கே ஏமாற்றுகின்ற மக்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப கவனமாக ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை கவனித்து மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்முடைய ஆன்மீக வாழ்விலே முன்னேறி செல்ல அழைக்கப்படுறோம். பவுலடியார் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10:11 வசனத்தில், இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்கள் சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலோடு நமக்கு எச்சரிப்பு உண்டாகும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு பைபிளே எதற்காக எழுதப்பட்டிருக்குதான், நமக்கு எச்சரிப்பு உண்டாக. பைபிளில் எல்லா காரியமும் எழுதப்பட்டிருக்குது, நல்ல காரியங்களும் எழுதப்பட்டிருக்குது, பாவிகளுடைய வீழ்ச்சியும் எழுதப்பட்டிருக்குது, பரிசுத்தவானுடைய மாட்சி மேன்மை அவருடைய சாதனைகளும் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் பாவிகளுடைய வீழ்ச்சியும் அறியாமையும் அவருடைய அவர் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் விழுந்து போன சூழ்நிலை எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கான், பைபிள் எதற்காக எழுதப்பட்டிருக்குதான், நமக்கு திருஷ்டாந்தங்களாக உதாரணங்களாக எச்சரிப்பு உண்டாகும்படி, இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கோம். பைபிளுடைய நோக்கமே நம்ம எச்சரிப்பு தருவதற்கு தான். அன்பார்ந்தவர்களே, மிகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக்கொள்வோம், அப்போ பூரண பலனை பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு மாணவனும், எந்த ஒரு விளையாட்டு வீரனும், எந்த ஒரு விவசாயியும், எந்த ஒரு தொழில் நடத்துபவனும், எந்த ஒரு வியாபாரியும் எல்லாரும் அங்கே பலன் பெற வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்விலே பலன் பெற வேண்டும் என்று முதலாவது நான் விரும்பணும். ஆனால் அந்த விருப்பம் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்விலே அங்கே யோசுவாவைப் போல காலேபைப் போல கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவமானவர் என்று அவர் மீது தளராத நம்பிக்கை கொள்ளவும், ரூத்தைப் போல தியாக சிந்தை உள்ளவராக அங்கே அன்பு நிறைந்த ஒரு வாழ்வை நாங்கள் அமைத்துக்கொள்ளவும் அழைக்கப்படுறோம். மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு சொன்னபடி, பவுலடியார் சொன்னபடி, இந்த உலக சூழ்நிலையில் மிகுந்த ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை அமைத்து
ஆண்டவர் அருளிச்செய்கின்ற பூரண பலனை சம்பூர்ணமாய் பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 44வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள், 44 கிறிஸ்தவ கீர்த்தனைகள், 330வது பாடல், 330வது கீர்த்தனை, ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம் என்ற பாடல், சரணங்கள் 1, 2, 5, 6 மற்றும் 9, 1, 2, 5, 6 மற்றும் 9 சரணங்கள்.
மனக்கடவும். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நீங்கள் ஆசீர்வதி கொடு பேராக. என்னுடைய காரணம் எங்களை சூண்டு கொள்வதாக. என்னுடைய செய்கைகளுக்கு ஆண்டவர் பூரண பலனை, நான் உம்மை பற்றி கொண்டு உம்மீது வைக்கின்ற விசுவாச ஓட்டத்தில் உம்மை மகிமைப்படுத்தின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து உமக்கு பிரியமான செய்கைகளை நிறைவேற்றி அதனுடைய பூரண பலனை நான் பெற்று அனுபவிக்கின்ற பாக்கியத்தை எங்களை தாரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் வாழ சம்பூர்ணப்படுத்தி கொடு பேராக. நம் தேவன கத்தா விசேஷமாக இந்திய நாட்டை ஆசீர்வதியும் மிஷினரி ஊழியர்களை கண் நோக்கி பாரும். டயசிஸை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனையில் இணைந்து பங்கு பெறுகின்ற இறைமக்கள் எல்லாருக்காக செபிக்கிறேன். இந்த தேவன கத்தா உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவரே இதை பங்கு பெறுகின்ற பிள்ளைகள், இணையதளங்கள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இதை பங்கு பெறுகின்ற பிள்ளைகள், ஆண்டவரே இது டோனாபுர சேகரத்தின் பிள்ளைகள் யாவருக்காக நன்றி செலுத்துகிற எல்லாரையும் கிருபையாக நீர் கண் நோக்கி பாரும். இந்த பிள்ளைகளுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரில் அனுகூலப்படுத்தி கூடு பேராக. இந்த சிறு பிள்ளைகளை கண்ணீர் மணியை போல பாதுகாத்து வளர்த்து தாருண்டு வாலிப தம்பி தங்களுடைய வருங்கால திட்டங்களை வகுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அருமையான தாய்மார்கள் தந்தைமார் எல்லாருக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கைகளின் பிரயாசலை வர்த்திய பண்ணும், போக்குகளை பாதுகாவலை தாரும். ஆண்டவரே, வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் பலன் தாங்குவதாக, சோத்தோடு பலத்தோடு தீர்க்க ஆயுசோடு பாதுகாத்துக்கொள். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நோய் தொற்று காலத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிருபியாக நீர் பாதுகாத்துக் கொள்ளு சுவாமி. ஆண்டவரே, எதிர்பாராத மரணங்களை நாங்கள் ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம். இறங்கும் 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 அந்த தேசத்தின் பாவங்களை, திருச்சியின் பாவங்களை மன்னித்து அகால மரணங்களுக்கும் உடைய பிள்ளைகள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக அன்றைய போராடுகின்ற ஆண்டவர் அரசு துறையினர், குறிப்பாக மருத்துவத்துறையினர், டாக்டர்ஸ், தாதிர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானம் கிருபிகளை ஆண்டவர் சம்பூர்ணப்படுத்தி தாருடைய பாதுகாவலை கட்டிடும். சீக்கிரமாக அந்த நோய் தொற்று இந்த தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு அகன்று போகட்டும். கிருபியாக கிருபியாக ஆண்டவர் நீ உதவி செய்வீராகும். தங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட அனைவரையும் ஆண்டவர் சந்தியும் தங்கள் அருமையான இலக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை நீர் பெருக பண்ணும். தேவன கர்த்தாவே, பல்வேறு மன பாரங்கள் போராட்டில் உள்ள மக்களுக்கு விடுதலையும் சமாதானத்தை அருள் செய்வீராகும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஆண்டு குடும்ப தாய்மார் ஒவ்வொருவரும் விசேஷத்தமாக நீர் கண் நோக்கி பார்த்து ஆண்டு கொள்ளும். அயல் இடங்களிலே, அயல் நாடுகளில் பிள்ளைகளை ஆசீர்வதியின் நல்ல செய்திகள் வரத்தக்கதாக துணை செய்யும். இப்பொழுதும் இந்த ஆறாங்களில் பங்கு பெற்ற யாவருக்காக செபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நீ சந்திய சுவாமி. ஆண்டவரே, எங்கள் செய்கைகளுக்கு பூர்ண பலனை, பூர்ண ஆண்டவரே மகத்துவமான பரிசை உம்முடைய கரத்தை பெற்று நான் நன்றி செலுத்தத்தக்கதாக எப்போதும் அனுகிரகம் செய்வீராக. இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வோருக்கும் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாள் மூடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்கி கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதுமே எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 482 பாடும். கீதங்கள் 482 பாமாலை 315 அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தேவமே யாவர் எழுந்து நின்று பாடுவோம்.
செய்வோம். எங்கள் கண்மலைகள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதுமுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.